ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட பிளஸ்ஸி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, சுவையான ஒரு பீஃப் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாங்க. இந்த பீஃப் கிரேவி பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட பிளஸ்ஸி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து அடுப்பு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. பாத்திரம் ஹீட் ஆனதும் நம்ம ஆயில் வந்து ஒரு 1/4 லிட்டர் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் வந்து நாங்கள் வந்து மறைச்சக்கு கடலெண்ணெய் ஊற்றணும். ஊற்றி பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டுமே இந்த மாதிரி நல்லா பொடியாக 2 கால் கிலோ எடுத்துங்க. நாங்கள் நல்லா பொடியாக நல்லா நறுக்கி கட் பண்ணிக்கிட்டோம். கட் பண்ணி பச்சை மிளகாய் ஒரு 5-6 பச்சை மிளகாய் இது கூடயே போட்டிருக்குறோம். அந்த ஆயிலையே போட்டு நல்லா வணக்கி விடுங்க. நல்லா ஃப்ரை ஆகணுங்க. வெங்காயம் வந்து நம்ம வந்து அரைக்கிறதே இல்லை. பீஃப் கிரேவிக்கு வந்து இந்த மாதிரி நல்லா வணக்கி விட்டுருங்க. நல்லா வெங்காயம் வணங்கினதுக்கப்புறமா தக்காளி வந்து ஒரு 4 தக்காளியை நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா வணக்கி விடுங்க. இன்றைக்கி வந்து ஒரு 2.5 கிலோ பீஃபுக்கு நம்ம கிரேவி செய்ய போகிறோம். தக்காளி பருங்கு நல்லா வணங்கி இப்போ வந்து மிளகாப்பொடி வந்து ஒரு பெரிய டீஸ்பூனில் ஒரு 5 டீஸ்பூன் மிளகாப்பொடி, மல்லிப்பொடியும் ஒரு 5 டீஸ்பூன் நாங்கள் போட்டிருக்கோம். போட்டு நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வணங்கினதும் பெரிய டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாகவுமே மஞ்சள் தூள் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா வணங்கட்டுங்க. வணங்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்ச பீஃபை நம்ம போட்டுக்கலாம். இந்த கறியை வந்து பீஃப் மட்டன் கறியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு 2.5 கிலோ எடுத்துருக்குறோம். இந்த போட்டு நல்லா வணக்கி விடுங்க. இந்த மாதிரி பாருங்கள், போட்டு நல்லா வணக்கி விடணுங்க. பீஃப் வந்து பீஃப்லேயே வந்து நம்ம இப்போ ஆரம்பத்துலேயே நம்ம தண்ணி எதுவும் விடக்கூடாது. இந்த மாதிரி இந்த மசாலாவிலேயே இந்த பீஃப் எல்லாமே நல்லா அந்த பீஃப் கறி ஃபுல்லாகவுமே மசாலா நல்லா பிடிக்கணும். அந்த மாதிரி நல்லா வணக்கி விடுங்க. வணக்கி விட்டுட்டு நீங்கள் நல்லா கிளறிட்டே இருக்கணும், அடி பிடிக்காத மாதிரி நல்லா கிளறி விட்டே இருங்க. அதுலேயே நம்ம வந்து நம்ம கிரேவி செய்கிறதுனால நம்ம அளவாக தண்ணி ஊற்றினா போதும். நல்லா கிளறி விட்டு பாருங்கள், அதுலேயே தண்ணி விடுது. உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கோங்க. கைப்பிடி அளவு உப்பு போட்டிருக்குறோம். நீங்கள் லாஸ்ட்டில் பார்த்துட்டு தேவையெல்லாம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வணக்கி விடுங்க. பாருங்கள் நல்லா வந்துட்டுருக்கு. இதில் வந்து இஞ்சி பூண்டு தேங்காய் இது மூணையும் நாங்கள் வந்து நல்லா வணக்கி அரைச்சிருக்குறோம். அரைச்ச அந்த பேஸ்ட்டை நம்ம இதில் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. இது நல்லா வணங்கணும். சின்ன வெங்காயமோ எதுவுமே நம்ம அரைச்சி எதுவுமே போடல. இஞ்சி பூண்டு தேங்காய் இது மூணு மட்டும்தான் அரைச்ச பேஸ்ட் போட்டிருக்குறோம். போட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வணங்கணுங்க. இப்போ நம்ம வந்து எந்த அளவு தண்ணி தேவையோ அந்தளவு நம்ம ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா வேகட்டு. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, வெந்துட்டு இருக்குது. இந்த டைமில் நம்ம ஒரு 50 கிராம் குருமிளகு பொடி வந்து நம்ம பொடியை போட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த குருமிளகு பொடி நல்லா போடும்போது இந்த மட்டன் கிரேவி வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்படி தண்ணியெல்லாம் சுண்டிடணுங்க. லாஸ்ட்டில் நம்ம கொத்தமல்லி தழை தூவி அரைக்கலாம். பாருங்கள் நம்மளோட மட்டன் கிரேவி, பீஃப் மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மெத்தெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு கமெண்ட் சொல்லுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.